எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு, அதனால் இதை ஒர்க் அவுட் பண்ணதை வச்சு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நவ் வி ஆர் சீயிங் பார்ட் நம்பர் 17 யூடியூப்பில் கோமதி தர்மராஜனுங்கிற நேமில் பார்த்துட்ருக்குறீங்க. 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத் பார்ட் நம்பர் 17, தென் எக்ஸசைஸ் 2.2, எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 4. இது ஏற்கனவே எடுக்க எடுக்க வீடியோ கட்டாதனால அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து கொஸ்டின், இட் இஸ் கிவன் இன் த புக். இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன எழுதுகிறோம், கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர். அப்போது கோஷன்ட் எழுதிட்டோம், இது கம்ப்ளீட்டாக கோஷன்ட், தென் ரிமைண்டர், தென் டிவைசர். இது வந்து யூஸ்வலாக நம்ம லெட் ஐ ஈக்குவல்ட்னு எழுதி இன்டகிரேட் பண்ணக்கூடியது. இதனுடைய ஆன்சர் வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஹியர் யூ ஆர் கிவன் எக்ஸசைஸ் 2.2, எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 4 இதுக்குரிய ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. இதுவும் நமக்கு அடுத்த ஆன்சரும் சேமாக இருக்குது. நவ் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 5, 3x+2 / x-2 x-3. இப்போ இது வந்து வி ஆர் யூஸிங் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், மிஸ் ஏன் திடீர்னு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல டிவிஷன் மெத்தட் அப்படின்னு. கொஸ்டின் பார்த்தாவே உனக்கு தெரியும் இங்கே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், டிவைட் பண்ணி ஆகணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் வரும், காரணிகள். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்படி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக இருக்கும், இப்படி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக இருந்தால் நம்ம அது என்னென்னு சொல்லுவோம், ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் காரணிகள் சொல்லுவோம். இதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. இங்கே வந்து பவர் 1 வரப்போ அது லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அது டைப் 1 வருது. டைப் 1 என்ன, ஜஸ்ட்டு வந்து ஒரு அன்னோன் a/x-2 + another unknown b/x-3, இந்த ரெண்டு அன்னோனையும் நம்ம கண்டுபிடிச்சி சம்மில் வந்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸ் வர்றப்போ ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக இருக்கும். அப்போ இது வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உனக்கு அந்த ஒரு ஐடியா வந்து வந்துடும். அப்போ a/1 + b/another, மிஸ் இது மாற்றி எழுதலாமன்னா மாற்றி எழுதலாம், ஆன்சர் ஒன்றும் மாறாது. இப்போ a/x-3 எழுதலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ a/x-3 எழுதி b/x-2 எழுதலாம், ஆன்சர் வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. அப்படி கூட நீ போட்டுப்பார். அப்போ நான் இதை அடிச்சுட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ தட் இங்கே இதுவே குவாட்ராட்டிக்காக வந்தால் நமக்கு வேறு மெத்தட், போன வீடியோவில் கூட பார்த்தோம் ax/b/ அப்படின்னு ஒரு ஃபேக்ட் எழுதணும், இந்த மாதிரி எழுதணும். அல்லது இதுவே எப்படி எழுதலாம், bx+c/x²-4 இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், இதுக்கு யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், போன வீடியோவிலே இதெல்லாம் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்போவுமே மேத்ஸில் வந்து இங்கே அன்னோன் எழுதணும், இந்த இடத்துல நம்ம நோன் எழுதணும். இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன், இங்கே -3 என்ன போடுவோம், +3 அப்படின்னு போட்டுட்டு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இங்கே -2 இருக்குது, அப்போ நம்ம என்னென்னு போடணும், +2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் இங்கே என்ன எழுதுகிற, a(2-3) தென் b(, இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இங்கே 3, 2 இந்த இடத்துல +2 அப்படின்றது, இங்கே என்ன ஆகும், மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3, 2, 6, 7, 8 இல்லையா. ஸோ a = -8. ஸோ ரெண்டு அன்னோனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம கொஷனில் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஐ ஈக்குவல் டு, இப்போ நம்ம கொஷனில் லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஏ என்ன, -8 / அதனுடைய ஃபேக்டர் இங்கே x-2. ஸோ x-2 தென் +b(11). ஸோ 11 / அதனுடைய ஃபேக்டர் x-3. ஸோ 11 / x-3. ஸோ +11 / x-3 இந்த இடத்துல dx வந்து மறக்காமல் போடணும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த கொஷினை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நவ் வி ஆர் டேக்கிங் த லாகரிதமிக் ஃபார்ம் இல்லையா. ஸோ -8 log |x-2 தென் +11 இங்கே என்ன வரும், log |x-3 தென் +c. இங்கே மைனஸ் வரப்போ நம்ம டிவைடில் கூட எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 11 /
பட் புக் ஆன்சர் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் வந்து நம்ம அந்த லெவன் இதெல்லாம் வர்றதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோங்க. ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் பாரு, கொஷின் நம்பர் ஃபைவ்ல லெவன் லாக் எக்ஸ் தென் மைனஸ் எயிட் லாக் சம்திங். ஸோ வி காட் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ லெவன் லாக் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட் லாக் எக்ஸ் மைனஸ் டூ தென் ப்ளஸ் சி. ஸோ இதோட ஆன்சர் வந்து புக் ஆன்சருக்கு கரெக்டாக வருது. ஸோ வி சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.